அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு 6வது தமிழ் பாடத்தில் வளர்த்தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழ்மொழி எந்தெந்த துறையெல்லாம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பதெல்லாம் இந்த பாடத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. மனித இன பரிணாம வளர்ச்சி சிறப்புகளில் ஒன்று மொழி. மனித பரிணாம வளர்ச்சி சிறப்புகளில் ஒன்று மொழி. மனிதன் பல பரிணாம நிலை அடைஞ்சிருக்கான், அதில் மொழிங்கிறது ஒரு சிறந்தது. ஏன்னா நம்ம இன்றைக்கு நேரடியாகவும் எல்லா மொழியும் நம்ம பேசவில்லை, முதலே சைகை மூலமாக இப்போ வா அப்படிங்கிறது போ, அப்புறம் சாப்பிட்டியா, இப்படிலாம் சைகை மூலமாக முதலே பேசப்பட்டு அதன் பிறகுதான் அவர் எண்ணத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர் எண்ணத்தை வெளிப்படுத்துகின்ற அந்த மொழியை நம் மனிதன் தான் கண்டுபிடித்திருக்கின்றான். அதனால்தான் மனித பரிணாம வளர்ச்சியின் மொழி வந்து ஒரு குறிப்பிடத்தக்கதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியேப்பட்ட மொழி 6000க்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கின்றன அப்படிங்கிறாங்க. 6000 மொழியும் எழுத்து வடிவம் பேச்சு வடிவம் பெறவில்லை. 6000 மொழிகள் இருந்தாலும் குறிப்பிட்ட சில மொழிகள் தான் எழுத்து வடிவமும் பேச்சு வடிவம் பெற்றது. அவற்றில் முக்கியமான மொழி எது? தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதுக்கு பாரதியார் அவர்கள், யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல இனிதாவது எங்கும் காணும். பல மொழி கற்றவர் பாரதியார். பிரெஞ்சு தெரியும், ஆங்கிலம், உருது, அனைத்து மொழியும் தெரியும். அதில் சிறந்த மொழி, நான் படித்த மொழிகளில் தமிழ்மொழி தான் சிறந்த மொழி அப்படின்னு அவருடைய கவிதை வாயிலாக நம்மளுக்கு அறிய முடிகிறது. அடுத்து பஸ்டம் பார்த்தீங்கன்னா மூத்த மொழி. மூத்த மொழி அப்படின்னா தமிழ்மொழி இலக்கணம் இலக்கிய வளங்கள் நிறைந்த மொழி. முதலில் இலக்கியம் தோன்றியதா இலக்கணம் தோன்றியதா அப்படின்னு பார்த்தா இலக்கியம் தான் முதலில் தோன்றியது. ஏன்னா ஒரு மொழியை ஒரு எப்படி எழுதணும், அதை எப்படி குறிப்பிட வேண்டும் அப்படிங்கிற விதியை சொல்லி கொடுக்குறது இலக்கணமும். அது இலக்கணமும் இல்லாமல் இலக்கியம் படைக்க முடியாது, யாராலையும் படைக்க முடியாது. அதுக்கு இங்கே என்ன உதவியை சொல்கிறாங்கன்னா, சாலைகள் அமைத்த பிறகு அதன் பிறகுதான் என்ன செய்ய வேண்டும்னா விதிகளை போட வேண்டும். இது கோயில் பி அப்படி போகணும் போகக்கூடாது. அதுபோல் இலக்கியம் தோன்றிய பிறகு தான் இலக்கணம் தோன்றியிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆக பழமையான இலக்கணமும் முதன்முதலில் தோன்றியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். அதை வந்து நான் சொல்லணும், தொல்காப்பியம் தான் முதன்முதலில் தோன்றிய தொல்காப்பியம் தான் முதன்முதலில் தோன்றிய இலக்கணம் தொல்காப்பியம். அது ஒரு முக்கியமானது நாங்கள் வச்சுக்கிறோம். அடுத்தது எளிய மொழி. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுத உகந்த மொழி. ரொம்ப கஷ்டப்படாண்டா நம்ம வந்து சாதாரண போதான்றது ஆ ப்ளஸ் மூ ப்ளஸ் டூ அமுது அப்படின்னு கூட்டிடலாம். இப்போ எளிமையான மொழி, அது எளிமையாக பேசிடலாம், எளிமையாக எழுதலாம். அதுக்காக தான் அது எளிய மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வளஞ்சொழி எழுத்து, இளஞ்சொழி எழுத்துன்னு இருக்குது. வளஞ்சொழி எழுத்துனா ஆ ஏ ஔ ந. இளஞ்சொழி எழுத்து இது இடஞ்சொழி எழுத்து. ஏன்னா நம்ம எழுதும் போது அப்படியே வலப்பக்கமாக போனால் அது வளஞ்சொழி எழுத்து, இடப்பக்கம் வந்தால் இடஞ்சொழி எழுத்து. சுழி இல்லைனாலும் இடப்பக்கம் எழுதுனா இளஞ்சொழி எழுத்து. நம்ம புக்கிலே பார்த்தீங்க டார் கொடுத்துருக்கேன், அப்போ வந்து அது சுழி எழுத்து இல்லையே, அது இடஞ்சொழி எழுத்து அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் இடப்பக்கம் எழுதுறது எல்லாம் இடஞ்சொழி எழுத்து. அடுத்தது சீர்ம மொழி. சீர்மை என்பது ஒழுங்காறு, ஒழுங்குமுறை அப்படின்னு பொருள். இப்போ நம்ம முன்னோர்கள் ஒரு தாழ்வான சொல்லக்கூட என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னாங்க, தாழ்வாக சொல்லாமல் வேறு மாதிரியே சுற்றி வளர்த்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்போ முன்னோர்கள் தமிழ் முன்னோர்கள் வந்து யாரையும் புண்படுத்தாமல் இருக்கணும், காயப்படுத்தாது என்பதற்காக மொழியை கூட எப்படி கையாண்டுருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கு தான் இப்போ தினை நம்மகிட்ட ரெண்டு வகை கூட, ஒன்று உயர்தினை மற்றொன்று அக்ரிணை. உயர்தினைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள், அரசர்கள், மன்னர்கள் இருந்து உயர்தினை. அக்ரிணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடு மாடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த அக்ரிணை அப்படிங்கிறது எப்படி குறிக்கிறோம்னா அல் ப்ளஸ் தினை, அல் ப்ளஸ் தினை. இதில் தான் வந்து அக்ரிணை. அப்போ அல் ப்ளஸ் தினைனா உயிரும் அல்லாத தினை, உயிரும் அல்லாத தினை. உயர்தினைக்கு எது சொல்லியிருந்தால் தாழ்வுனை, உயர்தினை தாழ்வுனே சொல்லியிருக்கலாமே, ஒரே அக்ரிணை. அப்போ அக்ரிணைனாக்க உயர்வு இல்லாத, எப்படி முன்னோர்கள் கையாண்டுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை பார்த்துருங்க. அடுத்தது பாகற்காயின்னு வச்சுருக்காங்க. பாகற்காய் அப்படின்னா பாகு ப்ளஸ்
அல் பிளஸ் காய். அப்போ பாகு அப்படின்னா இனிப்பு, அல்னா அல்லாத, அப்போ இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சொல் சிறப்பு இதில் பயன்பட்டுருக்கு, அதனால தான் இது சீர்ம மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. வளமை மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வளமை மிக்க மொழி, தொல்காப்பியம் நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது. தமிழ்மொழி எட்டு தொகை பத்துப்பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களும் திருக்குறள் நாலடியார் முதலிய அறநூல்களும் சிலப்பதிகாரம் மணிமேகலை காப்பியம் நூல் கொண்ட வளமிக்க மொழி அப்படிங்கிறாங்க. அப்புறம் தமிழ்மொழி சொல்வளம் மிக்கது, ஒரு பொருள் பல நிலைகளில் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ்மொழி சிறப்பு ஆகும். அப்போ ஒரு சொல்வளம் மிக்க எத்தனை மொழிகள் இருக்கலாம், ஆங்கிலம் இருக்கலாம், பிரெஞ்சு இருக்கலாம், எந்த மொழியெல்லாம் இருக்கலாம், ஆனால் ஒரு சொல் பல பேர். ஒரு பூவு தோன்றி முதல் உயிர் வரைக்கும் ஒரே பேர், மற்ற மொழியெல்லாம் இப்போ ஆங்கில மொழியெல்லாம் ஒரே பேர் தான், ஆனால் தமிழ் மொழி அப்படி இல்லை, தோன்றிலிருந்து உதிர வரைக்கும் பல பேர்ல சொல்லி அழைக்கிறாங்க தமிழ் மொழியில். முதல்ல வந்து இப்போ பூ பாரு, முதல்ல வந்து அழுகு, அடுத்தது முட்டா, எல்லாமே பூ தான், பேர் அப்படி இருக்கு. அதனால தான் சொல்வளம் மிக்க மொழி தமிழ் மொழி அப்படின்னா அரும்பு, முட்டு, முகை, மலர், அலர், வி, செம்பல் அப்படின்லாம் இருக்கு. இப்போ வந்து மலர் வந்து இப்படி அரும்பு, அரும்பு வந்து இப்படி தான் வச்சிருக்கும். முத முதல்ல செடி இருக்கும், செடிக்கு அப்புறம் முத முதல்ல அரும்பு இருக்கும். அடுத்தது மொட்டு, மொட்டு பார்த்தீங்களா, இதான் மொட்டு, இது மொட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அரும்பு மொட்டு முகை, முகைனா கொஞ்சம் லைட்டாக விரிஞ்சிருக்கும், அது வந்து முகை. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலர், மலர்னா அப்படி வளர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலர், அலர்னா கொஞ்சம் விரைஞ்சிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செம்பல், செம்பல்னா உதிர்ந்து கீழே விழுந்துடும், நீங்கள் பறிக்கணும் பறிக்கலாம் உதிர்ந்து கீழே விழுந்துடும். அப்புறம் வந்து அலர், இதுதான் வந்து ஒரு தோன்றிலிருந்து உதிர் வரைக்கும் உள்ள பல படிநிலைகள் இருக்கு, ஏழு படிநிலைகள் இருக்கு. பூக்கு ஏழு படிநிலைகள் உள்ள ஒவ்வொரு படிநிலைக்கும் ஒவ்வொரு பேர், அவ்வளோ சொல்வளம் இருக்கிறது. இப்போ இங்கே ஆங்கிலத்துலாம் அப்படி கிடையாது, ஒரு சொல்லுன்னா அவ்வளோதான், அன்கல் அப்படின்னா அன்கெல்லாம் மாமா தான், அது தாண்டி கிடையாது. நம்மள்கிட்ட ஒரு சொல் பல பொருள் உண்டு. இப்போ மா அப்படின்றது, இப்போ மாங்கிறது ஒரு சொல், மாங்கிறது ஒரு சொல், அது என்னென்ன பொருள் கருத்து பாருங்கள் உங்கள் புக்கிலே அது கொடுத்துருக்காங்க. மாங்கிறது ஒரு எழுத்து வருதா, மா மானா பெரிய அப்படின்னு ஒரு பொருள் உண்டு, பெரிய. அப்புறம் விலங்கு ஒரு பொருள் உண்டு, விலங்கு. அப்புறம் திருமகள், மேன்மை, அறிவு, துகள், இப்படி பல்வேறு ஒரு சொல் பல்வேறு பொருள் தெரியுது. அதனால தான் தமிழ்மொழியே வளமைமிக்க மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் வளர்மொழி, வளமை மொழி, மொழி எந்த அளவுக்கு வளர்ந்து வளமையாக அடைஞ்சிருக்கு, அந்த வளர்மொழி வளர்னா எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயர் உண்டு. தமிழை முத்தமிழ் அப்படின்னு சொல்லுவோம். இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல் தமிழ்னா எண்ணத்தை வெளிப்படுத்துவது, இசைத்தமிழ்னா நம்முடைய உள்ளத்தை மகிழ்விக்கிறது. இப்போ பாட்டெலாம் கேட்குறீங்களே, உள்ளத்தை மகிழ்விக்கிறது. நாடக தமிழ்னா உணர்வில் கலந்து வாழ்வு முறைகளை சுட்டி காட்டுவது. அப்படியே பார்த்தோம்னா மாறி இந்த மூணையும் தமிழ் மொழிக்கு தான், தமிழ் மொழிக்கு தான் இயலாலும் இசையலாலும் நாடகத்தாலும் நம்ம அதை வளர்த்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் இதுவாக உருவாக்கி வருகின்றன. இலக்கிய வடிவனா எது அப்படின்னா துளிப்பா, துளிப்பான சின்ன சின்ன பாட்டு, செய்யுள் பாட்டு, புது கவிதை, கவிதை செய்யுள், இதெல்லாம் வந்து இலக்கிய வடிவம் பெற்றிருக்கு. அப்புறம் கட்டுரை, புதினம், சிதீர்க்க போன்றவை உரைநடை வடிவம். கட்டுரை, புதினம், புதினம் திரும்ப நாவல், இதெல்லாம் வந்து என்ன வடிவம் அப்படின்னா உரைநடை வடிவம். இலக்கிய வடிவம்னா துளிப்பா, புதுக்கவிதை, செயல் போன்றவது என்ன அப்படின்னா இந்த வடிவமாக இருக்குது. அடுத்து பாருங்கள் தற்போது அறிவியல் தமிழ், கணித தமிழ் என்றும் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது.